எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்ட்ராபெரி பிக்கிங்க்காக ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போகலான்ட்டு இருக்கோங்க. வாங்க ஸ்ட்ராபெரி பறிக்கிறதுக்காக போகலாம். இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்து ஒரு 6 to 8 kilometers வருங்க. நாம் இப்போ ஃபார்முக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கோதுமை செடி போட்டிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாட்டுக்கு ஏதோ டான்ஸ் ஆடுறது போலவே இருந்துச்சு. பாருங்களேன் நீங்களே. பாக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கேஜிஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டைம் வாங்கிட்டால் திருப்பி வரும்போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு பாக்ஸ் எடுத்துட்டோம். நான் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே என் பசங்க ரெண்டு பேருமே களத்தில் இறங்கிட்டாங்கங்க. இன்றைக்கி நிறைய பீப்புள் இங்கே பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இன்றைக்கி தான் அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 week கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்தவும் வரவும் போகவும் இருந்தாங்க. இங்கே வந்து வெரைட்டி வெரைட்டியாக இருக்குங்க. ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் எந்த போர்டுமே அவங்க வைக்கலை, பொதுவாக அப்படியே இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்க்குறதெல்லாம் பறிச்சுட்டு வந்தோம். Thank you.
பசங்க தான் ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. பாருங்கள் என்னோடய சின்னவர் என்ன வேலை பண்ணுறாருன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தொலைவி தொலைவி பழம் பறிச்சிட்டு இருந்தார். அந்த பாக்ஸை வந்து கொடுக்கவே இல்லைங்க எங்கள் கையில், அவரே தான் வச்சுக்கணும்னு சொன்னார். கட்டாயப்படுத்தி கடைசியாக தான் வாங்கணும் அந்த பாக்ஸை அவர்கிட்ட இருந்து. பாப்பா எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, ரொம்பவே நல்லா இருந்துச்சாமா. ஸ்ட்ராபெரியோட பூவும் அதோட காயும் பாருங்களேன், இது வந்து பச்சையாக இருக்குது. ஆனால் ஒரு வாரத்துலேயே இதெல்லாமே நல்லா பழுத்துரும். அது போக சின்ன காய்கள் எல்லாமே சீக்கிரமாகவே பெருசாகிடும். பனிக்காலத்தில் தான் இது விதை போட்டு இது பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்பையும் ஒரு வெள்ளை போர்வை போத்தின மாதிரியே இருக்குங்க. ஸோ வெயில் வரும்போது தான், அதாவது சூரிய ஒளி வரும்போது தான் அந்த கவரை ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது செடி பெருசாகி காய் காய் ஒரு 2 மாதத்துலேயே காய் வந்துருங்க. ஆக்சுவலி இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக தான் காய் வந்து பிடிச்சிது. ரீசன் பார்த்திங்கன்னா இந்த தடவை வின்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால காய் சரியாக வரலை அப்படின்ட்டு 2 வீக்ஸ் லேட்டர் தான் இதை ஓப்பன் பண்ணாங்க. ஐ மீன் லேட்டாக ஓப்பன் பண்ணாங்க.
நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து அப்போவே சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த இலைமையில் ஒரு பூச்சி இருக்குது பார்த்தீங்களா? அதோட மேலில் அதோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பட்டு துணி மாதிரியே இருந்துச்சுங்க, அவ்வளோ ஷைனிங்காக இருந்துச்சு. ஒரு வழியை எடுத்துட்டேன். நாங்கள் ஒரு சைடாகவே பறிச்சிட்ருந்தோம், திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த சைடு இன்னும் பின்னாடி போங்க, நல்ல பெரிய பெரிய பெரிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அப்படியே மூவ் பண்ணி வந்தோம். வந்து பார்த்தா பாருங்களேன் எவ்வளோ பெரிய பெரி, எங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. நிறைய காய் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய் இருக்குன்ட்டு. இதெல்லாம் பழுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 weeks ஆகும். மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஸோ எங்களை விட பசங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நேச்சராக செடியிலேருந்து பழங்கள் பறித்து சாப்பிட்டு, ஸோ அவங்க தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. Thank you.
இங்கே பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கனால அடிக்கடி ஃப்ளைட் போயிட்டே இருந்துச்சு. பசங்க ரெண்டு பேருமே ஃப்ளைட்டை பார்த்தோன்னே ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளைட்டில் தான் இந்த டைம் போக முடியல, அட்லீஸ்ட் ஃப்ளைட்டை பார்க்கவாது செய்யலாமேன்ற ஒரு ஹாப்பினஸ் தாங்க. ஸ்ட்ராபெரி பறிக்க பறிக்க பறிச்சுட்டே இருக்கலாம் போல தாங்க இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே பறித்தா நம்மளால் சாப்பிட முடியாது. அவ்வளோதாங்க, நாங்களுமே நிறைய ஸ்ட்ராபெரி பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி ஒரு நாள் நேச்சரோட நேச்சராக ஃப்ரூட் பறித்து சாப்பிட்டுட்டு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.